கிமு 2ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவில் பரவியிருந்த ஒரு மிகப்பெரிய பேரரசு தான் மௌரிய பேரரசு. கிழக்கே மியான்மர்ல இருந்து மேற்கே ஆப்கான் வரையும், வடக்கே இமயத்திலிருந்து தெற்கே கிருஷ்ணா நதி வரைக்கும் மிகப்பெரிய நாடாக இருந்துச்சு. பாடாலியை தலைநகராக கொண்டு மிகப்பெரிய பேரரசான மௌரிய பேரரசை மௌரிய அரசர்கள் சீரம் சிறப்புமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல மௌரிய பேரரசை சுற்றியிருந்த அனைத்து நாடுகளுமே மௌரியர்களுக்கு கீழே தான் இருந்துச்சு. ஆனா இரண்டு நாட்டை தவிர, ஒன்று கலிங்க நாடு, மற்றொன்று நம்ம தமிழ்நாடு. மௌரிய பேரரசிற்கு பக்கத்திலேயே இரண்டு மிகப்பெரிய நாடுகள் சுயாட்சி புரிஞ்சிட்டு இருந்தா அது மௌரிய பேரரசிற்கு மிகப்பெரிய ஆபத்துல முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மௌரியர்கள் கலிங்க மற்றும் தமிழகத்தை கைப்பற்றணும் அப்படின்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால மௌரியர்களின் மிகப்பெரிய படை கலிங்கத்தின் மீது படையெடுத்து கலிங்கத்தை கைப்பற்றிருந்தாங்க. அதற்கப்புறம் எஞ்சியிருந்த ஒரே பகுதி தமிழ்நாடு மட்டும்தான். அந்த காலகட்டத்துல தமிழர்கள் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு பல பிரிவுகளா வந்து பிரிஞ்சு கிடந்தாங்க. சேரர், சோழர், பாண்டியர்கள், சிற்றரசர்கள், வேளிர்கள் சொல்லிட்டு தமிழர்கள் தங்களுக்குள்ளேயே பிரிஞ்சு கிடந்தாங்க. அந்த சமயத்துல தான் தமிழகத்திற்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்துமே வந்துச்சு. வடக்கிருந்து மிகப்பெரிய மௌரிய படை தமிழகத்தை கைப்பற்றி ஆகணும்னு சொல்லிட்டு தென்னகத்தை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த படைக்கு தலைமை தாங்கியவன் அசோகன், அந்த நாட்டின் அரசனாக இருந்தவன் பிந்துசாரன். தமிழகத்திற்கு வந்த அந்த மிகப்பெரிய ஆபத்தை எண்ணி தமிழ் மக்கள் அனைவருமே ஒன்றிணைய ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து அரசர்களும் ஒன்றிணைய ஆரம்பிச்சாங்க. சோழ மன்னனான இளஞ்சர் சென்னிக்கு கீழே சேரர்கள், பாண்டியர்கள், சிற்றரசர்கள், வேளிர்கள் சொல்லிட்டு அனைவருமே இணைந்து ஒரு மிகப்பெரிய படையை தயார் பண்ணாங்க. அந்த படை மூவேந்தர்களின் கூட்டுப்படையாகவும் இருந்துச்சு. இதற்கு அப்புறம் மௌரியர்களின் பிரம்மாண்டமான படைக்கும் தமிழர்களின் கூட்டுப்படைக்கும் இடையில மிகப்பெரிய அளவுல போர் நடைபெற்றுச்சு. போர் ரொம்ப கொடூரமா போயிட்டு இருந்துச்சு. போரோட முடிவுல யார் வெற்றி பெற்றாங்க, தமிழர்கள் வென்றார்களா இல்லை வீழ்த்தப்பட்டார்களா, முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டுல மௌரிய பேரரசின் அரசனாக இருந்தவன் பிந்துசார மௌரியன். அவருடைய மகன்தான் வந்து அசோகன். பிந்துசாரனும் அசோகனும் தென்னகத்தை எப்படியாச்சும் கைப்பற்றி ஆகணும்னு சொல்லிட்டு தங்களோட மிகப்பெரிய மௌரிய படையை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. மௌரிய படையை தயாரானதுக்கு பிறகு தமிழகத்திற்கு அவங்க எப்படி படையெடுத்து வரலாம் அப்படின்னு பல திட்டங்களை தீட்டிட்டு இருந்தாங்க. வடக்கு இருந்து தெற்கு நோக்கி வர்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. காரணம் என்னன்னா, குறுக்கே பல ஆறுகளும் பல மலைகளும் இருக்கு. இந்த மலைகளை கடந்து பல ஆறுகளை கடந்தாதான் வந்து அவங்க தென்னகத்தையே வர முடியும். இப்படி இருக்கையில மௌரிய படையை அவங்க எப்படி வழி நடத்தலாம் அப்படின்னு பல திட்டங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. மௌரிய படை தமிழகத்திற்குள்ள வரணும் அப்படின்னா கரும்பெண்ணை நதியை கடந்துதான் வரணும். அதாவது இன்றைய கிருஷ்ணா நதியை கடந்தாதான் தமிழகத்திற்குள்ள வர முடியும். ஆனா அங்க மௌரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருந்துச்சு. கரும்பெண்ணை நதியின் தெற்கு கரையில மூவேந்தர்களின் கூட்டுப்படை மிகப்பெரிய படைத்தளம் அமைத்து மூவேந்தர்களின் படை அங்கு நிலை கொண்டிருந்துச்சு. இதனால மௌரியர்கள் அந்த வழியை வரணும்னு நினைச்சாங்கன்னா வர்ற வழியிலேயே மௌரிய படை ஒட்டு மொத்தமா அழிஞ்சிடும். இதனால மௌரியர்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கல. மேலும் கரும்பெண்ணை நதியை கடந்து வந்த ஒரு மோரிய வீரனும் அவனுடைய காதலியை தழுவதற்கு நாடு செல்லக்கூடாது, வந்தவர்கள் அனைவரும் உடல் துண்டித்துதான் அனுப்பப்பட வேண்டும் என்று சோழ மன்னனான இளஞ்சர் சென்னி கூறியிருந்தார். இதனால கரும்பெண்ணை நதியின் தெற்கு பகுதியில தமிழக படை வீரர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க. இதனால மௌரிய படைகள் தென்னகத்திற்குள் நுழைய அவங்களுக்கு வேறு ஒரு பாதை தேவைப்பட்டுச்சு. மௌரியர்கள் தமிழகத்திற்குள் நுழைய அவங்களுக்கு மொத்தம் இரண்டு வழிகள் இருந்துச்சு. ஒரு வழி கரும்பெண்ணை நதி வழியாக தமிழகத்திற்குள் நுழைய வேண்டும், மற்றொன்று வழி துளுவ நாட்டின் வழியாக தமிழகத்திற்குள் நுழைய வேண்டும். இதுல கரும்பெண்ணை நதிக்கு அருகில மூவேந்தர்களின் கூட்டுப்படை இருந்ததுனால அந்த படையை மௌரிய வீரர்கள் தவிர்த்துட்டாங்க. இதனால அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு பாதை தான் வந்து துளுவ நாட்டின் வழியாக தமிழகத்துக்குள் நுழையணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. துளுவ நாட்டின் வழியே தமிழகத்துக்குள்ள வர்றது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அந்த காலகட்டத்தில் துளுவ நாட்டின் தலைநகராக இருந்தது பாலி. பாலியில ஒரு மிகப்பெரிய கோட்டை இருந்துச்சு. அந்த கோட்டை யாராலும் தகர்க்க முடியாத அளவுக்கு மிக பலமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இதனால மௌரியர்கள் ஒரு திட்டம் தீட்டினாங்க. அது என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் பாலிக்கோட்டையை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் ஒரு மிக வலிமையான அரண் நமக்கு கிடைச்சிடும், அங்கிருந்து நம்ம தமிழகத்தை எளிதாக கைப்பற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதனால அசோகன் தன்னுடைய ஒட்டுமொத்த படையுமே துளுவ நாட்டின் மீது அனுப்பினான். அந்த காலகட்டத்தில் துளுவ நாட்டின் அரசனாக இருந்தது நன்னன் வேண்மான். நன்னன் வேண்மான் துளுவ நாட்டை சீரும் சிறப்புமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் நன்னன் வேண்மானுக்கு நன்னன் வேண்மானுக்கு சோழர்கள் கூட நெருங்கிய அளவுல நட்புறவும் இருந்துச்சு. மௌரிய படை தமிழகத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா கரும்பெண்ணை நதியை கடந்துதான் வரணும் அப்படின்னு தமிழக மூவேந்தர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பாலிக்கோட்டை மிகவும் வலிமையான கோட்டை. அந்த கோட்டையை யாராலும் தகர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த கோட்டை மலையின் மீது இருந்தனால எதிரிகளால் எளிதாக கைப்பற்ற முடியாது அப்படின்னு மூவேந்தர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால மௌரிய படை எப்படியும் கரும்பெண்ணை நதியை கடந்துதான் வரணும், கரும்பெண்ணை நதியை கடக்கும்பொழுதே மௌரிய படையை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பெண்ணை நதிக்கு தெற்கு பகுதியில மூவேந்தர்களின் பிரம்மாண்டமான படை இருந்துச்சு.
ஆனா மௌரியர்கள் தங்களுடைய திட்டத்தை மாற்றி எப்படியாச்சும் பாலிக்கோட்டையை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களின் பெரும்படையை துளுவ நாட்டின் மீது அனுப்பி வச்சாங்க. சிறு படையை கருமணி நதி நோக்கி அனுப்பி வச்சாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மூவேந்தர்கள் அந்த சிறு படையின் மீது போர் தொடுத்து அவங்கள வென்றுருவாங்க. அதே சமயத்துல நம்ம யாருக்கும் தெரியாம பாலிக்கோட்டையை கைப்பற்றலாம் அப்படி முடிவு பண்ணிட்டு மௌரியர்கள் ரொம்ப தந்திரமா வந்து தங்களுடைய பெரும்படையை துளுவ நாட்டின் மீது அனுப்புனாங்க. மௌரியர்கள் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்தபொழுது மௌரியர்களுக்கு பெரிதும் உதவி பண்ணவர்கள் வடுகர்கள். வடுகர்கள் படையோட தான் வந்து மௌரியர்கள் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்தாங்க. பாலிக்கோட்டையை சுற்றி மிகப்பெரிய அளவில் மலைகளும் மிகப்பெரிய காடுகளும் இருந்துச்சு. இதனால மௌரியர்களால எளிதில் பாலிக்கோட்டையை கைப்பற்ற முடியல. அந்த சமயத்துல மௌரியர்களுக்கு உதவி பண்ணது வடுகர்கள். முன்னாடி வடுகர் படை அனுப்பிட்டு பின்னாடி மௌரியர்கள் பின்தொடர்ந்தாங்க. வடுகர்கள் முன் சென்று காட்டை வெட்டி மௌரிய படை வருவதற்கு பெரும் பாதையை உருவாக்கிக்கிட்டே போனாங்க. மௌரிய படை பாலி நகரத்தின் மீது படையெடுத்து வருவதை அறிந்த பாலி நாட்டின் அரசனான நன்னன் வேணுமான் ஒரு படையை தயார் செய்து மௌரியர்களை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இதனால தன்னிடம் இருந்த ஒரு சிறு படையை வைத்துக்கொண்டே மௌரியர்களை எதிர்த்து போர் செய்யவும் புறப்பட்டாரு. அதே சமயத்துல கிருஷ்ணா நதியில மௌரியர்களின் சிறு படையும் வந்துச்சு. கிருஷ்ணா நதியில மௌரிய படை வீரர்களுக்கும் தமிழக படைக்கும் இடையில மிகப்பெரிய போர் நடைபெற்றுச்சு. அந்த போர்ல தமிழர்கள் வெற்றி பெற்றாங்க. அந்த போரில் ஈடுபட்ட அனைத்து மௌரிய வீரர்களும் கொல்லப்பட்டாங்க. தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கருமணி நதிக்கரையில கிடைச்சது. ஆனா அதே சமயத்துல பாலிக்கோட்டையில ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. நன்னன் வெண்மானின் சிறுபடையும் மௌரியர்களின் பெரும்படையும் நேருக்கு நேரம் மோதிக்கிட்டாங்க. ஆரம்பத்துல நன்னன் வெண்மான் தன்னுடைய போர் யுக்திகளை பயன்படுத்தி மௌரிய படையின் மீது அங்கங்க பல தாக்குதலும் தொடுத்தாரு. மலைகள் குன்றுகள் காடுகளில் மறைஞ்சுக்கிட்டு நன்னன் வெண்மானின் படைவீரர்கள் மௌரிய படையின் மீது பெரும் தாக்குதல் நடத்தினாங்க. அது மௌரிய படையில மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்துச்சு. ஆனா மௌரிய படை ரொம்ப பெரிய படை அப்படிங்கிறதுனால நன்னன் வெண்மானால ரொம்ப நேரம் தாக்குப்பிடிக்க முடியல. மௌரிய படைவீரர்கள் பிரிந்து சென்று நன்னன் வெண்மானை சூழ்ந்து கொண்டு நன்னன் வெண்மானை தாக்க ஆரம்பிச்சாங்க. இதனால போரின் முடிவுல நன்னன் வெண்மான் கொல்லப்பட்டாரு. அந்த போர்ல நன்னன் வெண்மான் மிகப்பெரும் வீர மரணம் அடைஞ்சாரு. மௌரியர்கள் நன்னன் வெண்மானை வீழ்த்தியதுக்கு அப்புறமா பாலிக்கோட்டையின் மீது படையெடுத்து போய் பாலிக்கோட்டையை கைப்பற்றினாங்க. ஒரு வழியா மௌரியர்கள் தென்னகத்தின் மிக வலிமையான அரணான பாலிக்கோட்டையை கைப்பற்றிட்டாங்க. இதற்கு அப்புறம் அவங்க எளிதா வந்து தமிழகத்துக்குள்ள ஊடுருவ முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் தமிழர்களுக்கு கருமணி நதியில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, மறுபக்கம் மௌரியர்களுக்கு பாலிக்கோட்டையில ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கிடைச்சது. மௌரியர்கள் பாலிக்கோட்டையை கைப்பற்றினதுக்கு அப்புறமா தமிழகத்தின் மீது படையெடுக்க தங்களுடைய படையை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல அந்த செய்தி சோழ மன்னனான இளைஞர் சென்னை காதுக்கு போச்சு. மௌரியர்களை பாலிக்கோட்டையில வச்சே புதச்சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் சென்னையும் ஒரு மிகப்பெரிய படையை தயார் பண்ணாரு. மௌரியர்களுக்கு பலமா அவர்களின் மிகப்பெரிய படை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தென்னகத்தின் மிக வலிமையான கோட்டையான பாலிக்கோட்டையும் அவர்களிடத்துல இருந்துச்சு. இந்த சமயத்துல இளைஞர் சென்னி எப்படி பாலிக்கோட்டையை தகர்க்க போறாரு, எப்படி தமிழகத்திற்கு வந்த மிகப்பெரிய ஆபத்தை இளைஞர் சென்னி முறியடிச்சு தமிழகத்தை எப்படி காப்பாற்றினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.